பாரம்பரிய மீனவர்களை பழங்குடி பட்டியலாக சேர்க்க கோரியும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை சட்டப்பேரவை நிறைவேற்ற கோரியும் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய மீனவர் கிராமங்கள்ல இருந்து வந்து நாங்கள் மனு கொடுத்து வந்திருந்தோம். காலங்காலமாக கடலோடு ஒட்டி வாழும் இந்த பழங்குடி சமூகத்தை நாங்கள் வந்து பழங்குடி மக்களை அறிவிப்போம்னு சொல்லி கடந்த ஆட்சியில் வந்து கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் அறிக்கையாக திமுக அறிவிச்சிருச்சு. அதன் அடிப்படையில் சட்டப்பேரவையிலையும் பாராளுமன்றத்திலையும் இது குறித்து குரல் கொடுத்தீங்க, அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். அதே சமயத்தில் இந்த மீனவர்களை பழங்குடி பட்டியலில் சேர்க்கன்றதை தீர்மானமாக நிறைவேற்றி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்பி அனுப்பி வைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அதே சமயத்தில் மீனவர்களுக்கு வாழ்வுரிமை பாதுகாக்கும் வகையில் மீனவர்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சட்டத்தை உறுதிப்படுத்தி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். பாரம்பரிய மீனவர்களை பழங்குடி பட்டியலாக சேர்க்க கோரியும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்ற கோரியும் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள